ஆடியன்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். நடுவில் கொஞ்ச நாள் நம்ம சேனல்ல மூவிஸ் ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா ட்ராமா பார்த்து அதை ரிவ்யூ பண்ற அளவுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் இல்லை, அதனால நம்ம மூவிஸ் போட்டுட்டு இருந்தோம். பட் மூவிஸ் போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது உங்களுக்கு மூவிஸ் வந்து இந்த சேனல்ல பிடிக்கல அப்படின்னு. அதனால நம்ம பேக் டு ட்ராமா. இப்போ கூட நம்ம ஒரு கொரியன் சீரீஸை தான் ரிவ்யூ பண்ண போறோம். இந்த கொரியன் சீரீஸ் பேரு த பெஸ்ட் ஹிட். இந்த ட்ராமாவோட ஸ்பாய்லர் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரொம்ப செலிபிரிட்டியா இருக்கிற ஐடோலா இருக்காரு, அவர் 20 இயர்ஸ் ஃபியூச்சருக்கு டைம் ட்ராவல் பண்ணி போறாரு. அப்படி அவங்க போகும்போது அவருக்கு மெமரி லாஸ் ஆயிடுது. மெமரி லாஸ் ஆனதுனால அவருக்கு பாஸ்ட்ல என்ன நடந்துச்சு, யார் யாரை பார்த்தாரு, அவர் யாருன்றதே ஞாபகம் இல்லை. அவர் ஒரு ஐடால் அப்படின்றது மட்டும் அவருக்கு ஞாபகத்தில் இருக்கும், அதை தாண்டி பெருசாக அவருக்கு ஞாபகத்தில் இருக்காது. கையில் ஒரு பேஜர் இருக்கும், அதை மட்டும் வச்சுட்டு ஃபியூச்சருக்கு டைம் ட்ராவல் பண்ணி போறாரு. அங்கே போனதுக்கு அப்புறமா அவர் யார் யாரை மீட் பண்ணுறாரு, என்னென்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறாரு, அது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சர்லேயே ஒரு பொண்ணையும் பார்க்குறாரு. ஸோ அந்த பொண்ணு மாதிரி லவ்வும் வருது. இவர் பாஸ்ட்லேருந்து ஃபியூச்சருக்கு வந்திருக்காரு, இந்த ப்ரெசன்ட் லைஃப்பில் அவர் ஒரு பொண்ணுக்கு மேலே லவ் வருது. அப்படி இருக்கும்போது அவங்களோட லவ் எப்படி சக்ஸஸ் ஆகுது, அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு ஒரு விஷயமும் ஞாபகத்துக்கு வர வர நிறைய சஸ்பென்ஸும் ட்விஸ்ட்டும் இருக்குது. அப்படி என்னென்ன சஸ்பென்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன ட்விஸ்ட்டெல்லாம் இந்த ட்ராமாவில் இருக்குது அப்படின்றத ஒன்று ஒன்று ரிவீல் பண்ணுறது தான். ரொம்ப ரொமான்டிக்காகவும் காமெடியாகவும் சஸ்பென்ஸாகவும் ரொம்ப சூப்பராக ஃபீல் குட்டான ஒரு ட்ராமா அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாங்க இப்போது ட்ராமாக்குள்ளே போவோம். கதையோட ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு செலிப்ரிட்டி ஆகிறது எவ்வளோ ஒரு கஷ்டம் அப்படின்ற விஷயத்தை தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காங்க. அப்படி தான் ரெண்டு பசங்க, அவங்க பேர் J2 அப்படின்னு அவங்க குரூப்புக்கு பேர் வச்சுக்கிறாங்க. அவங்க ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி அப்படியே மேலே வராங்க. அவங்களோட ஃபஸ்ட்டு சாங்க்கு அவார்ட்லாம் கிடைக்குது. அவங்க பயங்கரமான ஃபேமஸான ஒரு ஐடாலாக மாறிட்டுருக்காங்க, கேபாப் ஐடால். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்துட்டு ஒன்று ரெண்டு கிடையாது, நிறைய அச்சீவ் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டு அச்சீவ் பண்ணுறாங்க. இப்படி இவங்களோட சக்சஸ் ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கும்போது சடனாக அவங்க கம்பெனிக்கு ஒரு ப்ராப்ளம் வருது, என்ன ப்ராப்ளம்னு தெரியல. அப்புறம் ஒரு நாள் இந்த J2 அப்படின்ற குரூப்பில் யூன்ஜே அப்படின்ற ஒருத்தர் வந்து காணாமல் போயிடுறாரு. அவர் எப்படி காணாமல் போனார், எங்கே காணாமல் போனார் அப்படின்ற விஷயம்லாம் தெரியாது. ஒரு குளத்தங்கரையில் அவரோட கார் நிற்கும், ஆனால் அவர் மட்டும் அந்த இடத்துல இருக்க மாட்டார். அப்படியே ரொம்ப நாள் போய்கிட்டு இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த இடமே வந்துட்டு ஒரு மாதிரி சொல்லிட்டு, ஏன்னா அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாமே அவருக்காக நிறைய கிஃப்ட்ஸாக இருக்கட்டும், அவரோட ஃபோட்டோஸாக இருக்கட்டும் கொண்டு வந்து அவர் காணாமல் போயிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல வைக்கிறாங்க. ஸோ வச்சுட்டு அப்படி போயிருப்பாங்க. ஒரு கொஞ்ச நாளில் ஒரு பொண்ணு வராங்க, வந்துட்டு அந்த ஃபோட்டோ எடுத்து பார்த்தா எல்லாமே குப்பையாக கிடக்கும். ஏன்னா ஒரு கேபாப்பாக இருக்கட்டும், மீன் கேபாப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு செலிபிரிட்டியாக இருக்கட்டும், ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் அவங்களை மெமரியில் வச்சுப்பாங்க. கரெக்டாக ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்று ரெண்டு பேர் அங்கங்கே ஞாபகம் வச்சுருப்பாங்களே தவிர எல்லார் மனசுலையும் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த யூன்ஜி அப்படின்ற ஒரு செலிபிரிட்டியும் ஒரு கொஞ்ச நாளில் எல்லாருமே மறந்துடுறாங்க. அப்புறம் ஒரு பொண்ணு மட்டும் வந்துட்டு அவருக்கு மலர் வளையம் வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போறாங்க. இந்த விஷயம் நடக்கிறது 1996ல. இப்போ பிரசன்ட் லைஃப்ல காமிக்கிறாங்க, அதாவது 2017 20 இயர்ஸ் கழிச்சு. அப்போ ஒரு ஃபேமிலி குரூப்பா போட்டோ எடுத்துக்கிறாங்க. அந்த போட்டோகிராஃபர் அந்த ஒரு வயசான ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட இப்போ உங்க மருமக பக்கம் கொஞ்சம் தள்ளி உட்காருங்க அப்படின்னு. எது, இவ என் மருமகளா? கிடையாது அப்படின்றாங்க. சரி அப்போ உங்க மகளா? அவங்க பக்கம் தள்ளி போங்க அப்படின்னு. அவ என்னோட மகளும் கிடையாது அப்படின்றாங்க. என்னடா இது குழப்பறாங்களே, சரி ஓகே இந்த பொண்ணுகிட்டயாச்சும் சொல்லுவோம், இந்த பையன்கிட்ட, அதாவது பக்கத்தில் ஒரு குட்டி பையன் நின்றுருப்போம். அவங்க கிட்ட, தம்பி நீ கொஞ்சம் உங்க தாத்தா பக்கம் தள்ளி நில்லுப்பா அப்படின்னு. தாத்தா வயாறு பார்த்து தாத்தா நீங்க, இவரை எனக்கு தாத்தா கிடையாது அப்படின்னு. சரிப்பா தம்பி பக்கத்துல தள்ளி நில்லு அப்படின்றாங்க. நான் தம்பியே கிடையாது பொண்ணு அப்படின்றாங்க. ஓ நீ பொண்ணா, சரி பாப்பா கொஞ்சம் நகர்ந்து நில்லு அப்படின்னு அவங்க அட்ஜஸ்ட் ஆகிக்கிறாங்க. அப்படியே மேலே போனா, இம்மா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கொஞ்சம் சேர்ந்து நில்லுங்க அப்படின்னு. நான் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு உங்ககிட்ட சொன்னோமா அப்படின்னு சொல்றாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிடையாதா? சரி ஓகே ஐயப்பா தம்பி நீ வந்துட்டு இந்த அங்கிள் ஆண்ட்டி பக்கத்துல நில்லு அப்படின்னு, அவங்க என்னோட அப்பா அம்மா அப்படின்னு வந்துட்டு இந்த பையன் சொல்றான். ஸோ பார்க்க போனா அந்த குடும்பமே ஒரு குழப்பவாதி குடும்பமா இருக்கும் போல. யாருக்கு யாரு சொந்தம், யாருக்கு என்ன வேணும்னே தெரியல. ஆக மொத்தம் இவங்க 5 பேரும் ஒரு ஃபேமிலியா இருக்காங்க. இந்த ஃபேமிலியில இந்த வயசானவர் பேரு லீசும், அண்ட் இந்த பையன் பேரு ஜியோங். ஜியோங் கூட அப்பா அப்படின்னு சொல்லிக்கிற இவர் பேரு குவாங், அண்ட் அம்மா அப்படின்னு சொல்லிக்கிற இவங்க பேரு போயிங். இப்போ குவாங் என்ன பண்ணுவார், ஜியோங்க கூட்டிகிட்டு காலேஜில் விடலாமே அப்படின்னு போகிறாரு. ஜியோங் என்ன பண்ணுவார்னா, சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் குவாங் நினச்சிட்டு இருப்பாங்க. அதனால காலேஜில் கூப்பிட்டு போய் விடுறதுக்காக போகிறாங்க. இப்போ காலேஜில் பார்த்தா ஜியோங் அப்படின்ற பேரில் வேற ஒரு பொண்ணு இருக்கா, அவள் தான் வந்து அட்டெண்டன்ஸ் போட, அவள் தான் கிளாஸுமே அட்டன் பண்ணிட்டு இருக்கா. ஸோ கிளாஸ் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு வெளியில் வரும்போது பார்த்தா, இப்போது இந்த பையன் ஜியோங் இருக்கார்ல, அவன் போயிட்டு பேசுகிறான், என்னம்மா எப்படி போச்சு கிளாஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் புரியல, என்னடா இது இவன் பேரும் ஜியோங் இவன் பேரும் ஜியோங் அப்படின்னு பார்த்தா கிடையாது, இவன் பேர் தான்
செய்யும். ஆனால் இவனுக்கு பதிலாக அந்த பொண்ணு கிளாஸ் அட்டன் பண்ணுறா. ஸோ இவ பேர் சியும். இவளுக்கு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதணும் படிக்கணும் அப்படின்னு ஆசை, ஆனால் இவளால் படிக்க முடியாது. ஏன்னா அவங்க அம்மா வந்துட்டு இவளை பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. அதனால் இவளே சம்பாதிச்சு படிக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம், டியூஷன் ஃபீஸ் எல்லாத்தையுமே கட்டி பண்ண முடியாது அப்படின்றதுக்காக இவளுக்கு படிக்கணும் அப்படின்றதுக்காக படிக்க வர. ஆனால் இவனுக்கு அந்த சிவில் எக்ஸாம் எழுதணும் அப்படின்றதுலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இவனுக்கு என்ன ஆசை அப்படின்னா இவன் ஒரு செலிபிரிட்டி ஆகணும், ஒரு கேப்பாப் ஐடால் ஆகணும், அதுதான் இவனோட ஆசை, அதுதான் கனவாக இருக்கும். அதனால் அதை நோக்கி போய்கிட்டு இருக்கான். வீட்டில் பொறுத்த வரைக்கும் இவன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு படிக்கிறான் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் அப்படின்னு ஒரு மேலாடையில் என்ன பண்ணுவான், தினமும் வீட்டிலேருந்து நீட்டாக கிளம்பி எக்ஸாம் ஸ்கூலுக்கு காலேஜ் போகிற மாதிரி போயிட்டு அங்கேருந்து ஒரு சந்துக்குள்ளே போயிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு நேராக அந்த ஸ்டூடியோவுக்கு கிளம்பி போகிறான். அங்கே தான் இவன் ட்ரைனிங் எடுத்துக்கிறான் நம்ம கேப்பாப் ஐடால் ஆகணும் அப்படின்றதுக்காக. அப்படி அந்த ஸ்டூடியோவுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு சில கேர்ள்ஸ்லாம் இருக்காங்க. ஏன்னா அந்த ஸ்டூடியோக்கு ஒரு செலிபிரிட்டி வராங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கும். அவள் பேர் எம்ஜே. ஸோ எம்ஜே தான் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக எம்ஜே வந்தாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் வேறு ஃபுல்லாக பிளாக் ட்ரெஸ்ஸில் கவர் பண்ணிக்கிட்டு போயிருப்பானா, இவன் தான் எம்ஜே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் இல்லை இவன் மாஸ்க்கு ஹூடியெல்லாம் எடுத்து காமிச்சிட்டு நான் எம்ஜே கிடையாது அப்படின்றான் அப்படின்னு அவங்களும் இல்லை ஏன்டா நீ என்ன பெரிய செலிபிரிட்டியான அப்படியே கவர் பண்ணிட்டு வந்துட்டுருக்க போய் வேலையை படுற அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டி அமுச்சு விட்டுறாங்க. இவனுக்கெல்லாம் ஒன்றும் புரியாது, நானாக சொன்னேன் நீங்களாக தானேம்மா கேட்டீங்க அப்படின்ற மாதிரி அவனும் உள்ளே போயிடறான். ஸோ அவன் போகிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவனுக்கு அங்கே ஒரு ஃப்ரெண்டு இருப்பான், இவன் பேர் கார்கோ. அவன் போன உடனே டே ஏன்டா லேட்டு அப்படின்னு அவன் கேட்க, இல்லைடா அது ஒரு பெரிய கதை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இப்போ ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களும் வந்துட்டு தீயா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அதாவது தீயா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தினமும் ஜியோங் வந்துட்டு காலேஜுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டுடியோவுக்கு தான் வரான். ஸோ வந்துட்டு இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இவனை பொறுத்த வரைக்கும் இவனுக்கு ஒரு ஐடால் ஆகணும், செலிபிரிட்டி ஆகணும் அப்படின்றது தான் ஆசை. ஸோ அதனால பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுடைய பழைய ஃப்ரெண்டு, அதாவது இதுக்கு முன்னாடி இவங்களோட செலிபிரிட்டி ஆகணும் அப்படின்னு வெயிட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு ஃப்ரெண்டை பார்த்துருப்பாங்க போல. அப்போ பேசிட்டு இருக்காங்க. அந்த ஃப்ரெண்டும் கேட்குறான் அவன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா ஆர்மியில் மிலிட்டரியில் போய் சேர்ந்துடுறான். அதனால இவங்களை கேட்குறான் டே நீங்கள் எதுக்காக கூட இவ்வளோ கஷ்டப்பட்டு செலிபிரிட்டி ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க, இந்த செலிபிரிட்டி ஆகணும் கேப்பாப் ஐடால் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயம்லாம் கரெக்டு தான், ஆனால் யாரும் உங்களை அந்த அளவுக்கு மேலே கொண்டு போக மாட்டாங்க. ஏன்னா இங்கே எல்லாமே வேர்ல்டில் ஐ மீன் நிறைய காம்படிஷன் இருக்குது, அதுவும் இல்லாமல் பார்ஷியாலிட்டி இருக்குது. இந்த பாலிடிக்ஸ் எல்லாத்தையுமே தாண்டி நீங்கள் மேலே போகணுன்றதெல்லாம் கஷ்டம். அதுவும் இல்லாமல் உங்கள் மூஞ்சிலெலாம் ஒரு அட்ராக்ஷனே கிடையாது, நீங்களாம் எப்படா ஒரு செலிபிரிட்டி ஆவீங்க அப்படிலாம் ஆக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே இப்போ ஜீவனுக்கு ரொம்ப வெக்ஸாக போயிடுது. என்னடாது நம்ம ஃப்ரெண்டே நம்மளை பார்த்து இப்படி சொல்லிட்டானே, நம்ம ஒரு அட்ராக்டிவாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம ஒரு செலிபிரிட்டி ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன டேலண்ட் அப்படின்றத நம்ம தேடி பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த முயற்சியில் இருக்கான். இந்த பக்கம் சீவங்க இருக்காங்கல்ல, அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க வாழணும் கரெக்டாக. ஒரு பொண்ணு தனியாக சர்வைவ் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால அவங்களுக்கு கிடைக்கிற பார்ட் டைம் ஜாப் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் கட்டி படிக்க முடியாது, அதுக்காக தான் அவங்க ஃப்ரெண்டோட ஹெல்ப்பை வச்சு, அதாவது ஜியோட ஹெல்ப்பை வச்சு படிச்சுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. மற்றபடி அவங்க ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறது, சாப்பாடு, தங்குறதுக்கு இடம் இதெல்லாமே வேணும்ல, அதுக்காக சம்பாதிக்கணும்ல. அதனால பயங்கரமாக நிறைய பார்ட் டைம்லாம் ஜாப் பண்ணி அவங்களும் சம்பாதிக்கிறாங்க. அவங்க போகாத வேலையை கிட்ட சர்வராக இருப்பாங்க, ரிசப்ஷனிஸ்ட்டாக இருப்பாங்க, அங்கே டைம் கிடைக்கும் போதெல்லாம் படிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு கிடைச்ச வேலையை செஞ்சு சம்பாதிச்சு அவங்க அவங்க லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எங்கே இருப்பாங்க அப்படின்னா அவங்களுடைய ஃப்ரெண்டு வீட்டில் தான் தங்கிட்டு இருக்காங்க. அதுவும் எப்படின்னா எக்ஸ்ட்ரா லக்கேஜ் மாதிரி, இவங்க கம்மியாக தான் ரெண்டே பே பண்ணுவாங்க போல். ஸோ அதுக்காக அவங்க நைட்டில் லைட் போடக்கூடாது, அப்போ இதை பண்ணும், வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே அவங்க வேலையும் வாங்கிப்பாங்க. பெருசாக இவங்களுக்கு வந்துட்டு ஒரு சலுகை இருக்கிற மாதிரியும் இருக்காது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, இதை விட்டாலும் வேறு இடம் கிடையாது நமக்கு போகிறதுக்கு அப்படின்றதுக்காக அவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சிவங்கும் இங்கேயே இருக்காங்க. அன்றைக்கி ஈவினிங் ஸ்டுடியோவில் ப்ராக்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஜியோங்க ஒரு யூஸ்வலாக இவங்க ரெண்டு பேரும், அதாவது ஜியோங்கும் சிவங்கும் மீட் பண்ணிக்கிற ஒரு இடம் இருக்கும், அங்கே வந்திருப்பாங்க. அங்கே வந்துட்டு இருக்கும்போது இப்போ சிவன் கேட்குறாரு, ஏன்னா அவங்க ஃப்ரெண்டு நீ வந்து அட்ராக்டிவாக இல்லைன்னு சொல்லியிருப்பாரு கரெக்டாக. அதனால சிவன் கிட்ட கேட்குறாரு, ஏம்மா என்னை பார்த்தா அட்ராக்டிவாக இருக்கா, என்னை பார்த்தா ஏதாச்சும் அட்ராக்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்கவும் சிவங்கும் இல்லை நான் ஏதாச்சும் ஃப்ராங்கான கமெண்ட் சொல்லிட்டா இல்லை போய் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்கும். ஏமா உண்மையாக சொல்லுமா, நீ சொல்கிறத வச்சு தான் நான் பெருசாக பிளான் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னும், அப்படி உண்மையாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை, ஏன்னா மூஞ்சி ஒரு அட்ராக்ஷன் இல்லைப்பா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நீ ஒரு காமன் மேன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே இவருக்கு பொக்கோனை எடுத்துக்கும் வந்துடுது. ஏமா என்னை பார்த்து அட்ராக்ஷன் இல்லைன்னு சொல்கிற, அப்படி யாரை பார்த்து தான் அட்ராக்டிவாக இருக்கும், நான் வந்துட்டு ஒரு செலிபிரிட்டி ஆகணும் ஐடால் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு இப்படி அட்ராக்டிவாகவே இல்லைன்னு சொல்கிறியா, உனக்கு தான் வந்துட்டு கண்ணு சரியில் போய் கண்ணு கழுவு அப்படி இப்படின்னு பேசிட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நூடுல்ஸ் வாங்குறாங்க. ஸோ இவங்க எப்பவுமே காம்படிஷன் வச்சுப்பாங்க போல், அது ரொம்ப சூடாக இருக்கும், அது யார் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிக்கிறாங்க, அப்படி யார் சாப்பிட்டு முடிக்கிறாங்களோ அவங்க நினைக்கிறது நடக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு காம்படிஷன். இவங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது சிவங்க பொறுத்த வரைக்கும் அவங்க சிவில் எக்ஸாமில் பாஸ் பண்ணணும்.
ஜியோங் பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்துட்டு அந்த செலிப்ரிட்டி ஆகணும், அதனால ரெண்டு பேரும் அப்படியே வந்துட்டு பயங்கரமாக அந்த காம்படிஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் கடைசியில் சாப்பிட்டு முடிக்கிறது அப்படின்னு பார்த்தா சிவங்க தான் சாப்பிட்டு முடிப்பாங்க. ஒரு வேலைனா இந்த வருஷமாச்சும் இந்த சிவில் எக்ஸாமில் பாஸ் பண்ணி ஒரு நல்ல வேலைக்கு போயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு கால் வருது, கால் பண்ணுறது வேறு யாரும் கிடையாது, அவங்க அம்மா தான். கால் பண்ணிவிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இப்போ இருந்து என்னோடய பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பிரேக்கப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கேயாச்சும் நடக்குமா? யூஸ்வலாக பொண்ணு கால் பண்ணி அம்மா கிட்ட அம்மா இந்த மாதிரி பிரேக்கப் பண்ணிக்கிட்டே இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே அப்படியே டைரக்ட் ஆப்போசிட்டாக இருக்கும். அம்மா கால் பண்ணி பொண்ணுக்கிட்ட, நான் வந்துட்டு ஆல்ரெடி இருந்த என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட பிரேக்கப் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு புது ஹஸ்பண்ட் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இவங்களுக்குல ரொம்ப குழப்பமாக இருக்கும், என்னடா இந்த அம்மா எப்பவுமே இப்படியே பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இதோட நமக்கு இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம்.